ஹலோ வியூவர்ஸ், நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா குளிர்காலத்தில் முள்ளங்கி சாப்பிடுவதால் கிடைக்கும் நன்மைகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். முள்ளங்கி பார்த்தீங்கன்னா கிழங்கு வகை காய்கறிகளில் ஒன்றுன்னு நம்ம சொல்லலாம். இதில் பார்த்தீங்கன்னா அதிகப்படியான நீர் சத்தும் இருக்குது. பெரும்பாலும் இதை அனைவரும் விரும்பி சாப்பிடவே மாட்டாங்க. ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா அதிகப்படியான சத்துக்களும் இருக்குது. என்னென்ன சத்துக்கள்னு பார்த்தீங்கன்னா வைட்டமின் பி, வைட்டமின் சி, வைட்டமின் கே, பொட்டாசியம், பாஸ்பரஸ், நார் சத்து, வைட்டமின் இ, இது போல சத்துக்கள் பார்த்தீங்கன்னா இந்த முள்ளங்கியில் இருக்குது. இதை உணவில் சேர்த்து சாப்பிடும்போது கிடைக்கும் நன்மைகளை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபஸ்ட்டு ஒன் பார்த்தீங்கன்னா இதயம். இதயத்தை பலப்படுத்துவதற்கு முள்ளங்கி மிகவும் பயன்படுது. முள்ளங்கியில் பார்த்தீங்கன்னா இதயத்துக்கு தேவையான நல்ல அளவில் சத்தும் இருக்குது. இதயத்தை சுவரை பலமாக்கி இதயத்தை சீராக இயக்கவும் உதவுது. அது மட்டும் இல்லைங்க, இதய பிரச்சனை வராமலும் இந்த முள்ளங்கி மிகவும் பயன்படுது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரத்த அழுத்தம். ரத்த அழுத்தத்தை சீராக இருப்பதற்கு முள்ளங்கி பார்த்தீங்கன்னா முக்கிய பங்கு வகிக்குது. ரத்த அழுத்தத்தை குறைப்பதற்கான பொட்டாசிய சத்து பார்த்தீங்கன்னா முள்ளங்கி அதிக அளவில் இருப்பதால் ரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்தி நரம்புகளை ரத்த ஓட்டம் சீராக இருப்பதற்கு உதவியாகவும் இந்த முள்ளங்கி பயன்படுது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சக்கரை நோய். இரத்த சக்கரை நோய்களை கட்டுப்படுத்த முள்ளங்கி உதவியாகவும் இருக்குது. முள்ளங்கியில் பார்த்தீங்கன்னா ஆன்டி டயாபெட்டிக் ப்ராப்பர்ட்டிஸ் நல்ல அளவில் இருப்பதால் நேரடியாக இன்சுலின் செயல்பாட்டிற்கு ஊக்குவிக்குது. அதனால் சக்கரை நோயாளிகள் பார்த்தீங்கன்னா உணவில் அதிகமாக முள்ளங்கி சாப்பிடுவது நல்லது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நோய் எதிர்ப்பு சக்தி. நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்துவதற்கு தேவையான வைட்டமின் சி பார்த்தீங்கன்னா முள்ளங்கியில் அதிக அளவில் இருக்குது. நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்தி வைரஸ் மற்றும் கிருமிகளிலிருந்து பாதுகாப்பு அளிக்குது இந்த முள்ளங்கி. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா செரிமான பிரச்சனை. செரிமான கோளாறுகளை குணப்படுத்துவதற்கு முள்ளங்கி உதவியாக இருக்குது. செரிமான சார்ந்த பிரச்சனைகளான நெஞ்செரிச்சல், அஜீரணம், வயிறு உப்புசம் இது போல பிரச்சனைகளால் அவசியப்படுவர்கள் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து முள்ளங்கி சாப்பிட்டு வருவது நல்லது. இதில் அதிகமான நார்ச்சத்து இருப்பதால் செரிமான கோளாறுகளிலிருந்து தடுக்குது. அது மட்டும் இல்லைங்க, மலச்சிக்கல் பிரச்சனைகளிலிருந்து தடுப்பதற்கு உதவியாகவும் இந்த முள்ளங்கி இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கல்லீரல் சுத்தம். முள்ளங்கியில் பார்த்தீங்கன்னா கல்லீரலை சுத்தம் செய்வதற்கு சிறந்த மருத்துவ குணங்களும் இருக்குது. கல்லீரலில் இருக்கக்கூடிய தேவையில்லாத கழிவுகளை வெளியேற்றி கல்லீரலை சுத்தம் செய்வதற்கு முக்கிய பங்கும் வகிக்குது. கல்லீரலை உற்பத்தியாகக்கூடிய பிரிலிபின் உற்பத்தியை கட்டுப்படுத்தி கல்லீரலை பாதுகாப்பும் அளிக்குது. அது மட்டும் இல்லைங்க, வைரஸ் கிருமிகளை தாக்குதலை தடுக்கவும் இந்த முள்ளங்கி மிகவும் பயன்படுது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அனிமியா. இரத்த சிவப்பணுக்கள் எண்ணிக்கையை குறைஞ்சு காணப்படுவதால் ஏற்படும் அனிமியாவை தடுப்பதற்கு முள்ளங்கி முக்கிய பங்கு வகிக்குது. முள்ளங்கியில் இருக்கக்கூடிய அதிகப்படியான இரும்பு சத்து பார்த்தீங்கன்னா இரத்த அணுக்களை அதிகப்படுத்தவும் உதவுது. அது மட்டும் இல்லைங்க, சிவப்பணுக்களை சேதமடைவதை குறைப்பதற்கு உதவியாகவும் இருக்குது. அனிமியா பிரச்சனை உள்ளவர்கள் பார்த்தீங்கன்னா முள்ளங்கியை உணவில் சேர்த்து சாப்பிட்டு வந்தீங்கன்னா எளிதில் குணமாகும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சிறுநீரக பிரச்சனை. சிறுநீரக பிரச்சனையில் அவதிப்படுபவர்கள் பார்த்தீங்கன்னா முள்ளங்கியை அதிகமாக உணவில் சேர்த்து சாப்பிட்டு வந்தீங்கன்னா சிறுநீரக பிரச்சனையிலிருந்து சிறுநீரக தாரை சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளும் குணமாகும். அது மட்டும் இல்லைங்க, சிறுநீரகத்தில் ஏற்படும் கல் அடைப்பு பிரச்சனையை அவதிப்படுபவர்கள் பார்த்தீங்கன்னா முள்ளங்கி ஜூஸ் குடிச்சிட்டு வந்தீங்கன்னா சுலபமாக கல் அடைப்பும் நீங்கும். அது மட்டும் இல்லைங்க, ரத்தத்தில் உள்ள கழிவுகளை சுத்தம் செய்வதற்கும் இந்த முள்ளங்கி உதவியாக இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா புற்றுநோய். புற்றுநோய்க்கு எதிரான பண்புகள் உள்ள காய்கறிகள்னா நம்ம முள்ளங்கியே சொல்லலாம். இதை சாப்பிட்டு வந்தீங்கன்னா புற்றுநோய் அபாயம் குறையும். இது பார்த்தீங்கன்னா உடலில் உள்ள புற்றுநோய் உண்டாக்கும் கூறுகளை அழித்து அதை வளர விடாமலும் தடுக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மஞ்சக்காமலை. மஞ்சக்காமலை உள்ளவர்கள் பார்த்தீங்கன்னா டெய்லியும் ஒரு முள்ளங்கை சாப்பிட்டு வந்தீங்கன்னா மஞ்சக்காமலை குணமாகும். இத்தனை பயனுள்ள இந்த முள்ளங்கியை வார இருமுறையாவது சாப்பிட்டு முள்ளங்கியோட பயன்களை முழுமையாக பெறுங்க. இது மாதிரி பயனுள்ள தகவலை தெரிஞ்சுக்கொள்வதற்கு இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் அப்லோட் பண்ணுற வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களோட நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும்.